15,000 இருக்க பெஸ்ட்டு 3 5G ஃபோன்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டு ஃபுல்லாகவே கஸ்டமர் ரிவ்யூஸை பேஸ் பண்ணி தான் இருக்க போதே. இதில் எந்த ஸ்பெசிஃபிகேஷனையும் நம்ம ஃபுல்லாலாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போகிறது கிடையாது. ஃபோன் நல்லா இருக்கா இல்லையா, வாங்கலாமா வாங்க வேணாமா, அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ரொம்பவே ஷார்ட்டாக தான் இருக்கும் இந்த வீடியோ. இந்த லிஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அந்த லைக் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் தேர்ட் பிளேஸில் இருக்குது iQOO EZ6 5G. இந்த iQOO பொறுத்த வரைக்கும் அவங்களோட இஜெட் சீரீஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. ஒரு கேமிங்க்கான ஒரு ஃபோனாகவும் இருந்திருக்கு, நல்ல ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோனாகவும் இருந்திருக்கு, நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ஃபோன்னு தான் சொல்ல முடியும். இதில் ஸ்னாப்ட்ராகனோட 695 ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கூட ஓரளவுக்கு லேட்டஸ்ட்டான ப்ராசஸர், அதனால தான் 5G கேப்பபிலிட்டியோடு இருக்குது. அதில் கேமிங் நல்லா டீசெண்டாக இருக்கும், பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே டீசெண்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு விவோவோட iQOO யூஐ ரொம்பவே நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஆனால் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கேமரா ஃபோன் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சா இந்த ஃபோனை நிச்சயமாக வாங்கவே வாங்காதீங்க. இந்த ஃபோனில் கேமரா ரொம்ப நல்லாலாம் இல்லை, ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு, கேமிங் விளாட்றது விளாட்லாம், ஓரளவுக்கு டீசெண்டான ஃபோனு. 50,000 அதிகமாக எந்த ஃபோனும் இருக்கிறதில்ல. இப்போ எல்லா ஃபோனோட ப்ரைஸுமே ரொம்ப அதிகப்படுத்திட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட இன்னொரு மைனஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 80W தான் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, இதுவும் ஒரு மைனஸ் தான். அதுக்காகவும் இந்த ஃபோனுக்கு தேர்ட் பிளேஸ். நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸில் இருக்குது போக்கோ M4 Pro 5G. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் இதில் டைமண்ட் சிட்டியோட 810 ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க, இதுவும் ஒரு 5G ஃபோன் தான். இதில் வந்து 33W ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குது, 5000 mAh பேட்டரி இருக்குது. இப்போ 15,000 நீங்கள் ஒரு கேமிங் ஃபோன் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா இதுதான் ஒரு பெஸ்ட் சாய்ஸ்னு சொல்லுவேன். நீங்கள் ஃபஸ்ட் பிளேஸ் கூட சர்ச் பண்ணுங்கன்னா இந்த ஃபோனை டேரெக்டாக வாங்கிட்டு போயிருங்க. இது ஒரு நல்ல ஒரு கேமிங் ஃபோனை, நீங்கள் பப்ஜியாக இருந்தாலும் ஃப்ரீ ஃபயராக இருந்தாலும் எல்லாமே ரொம்ப ஈஸியாக விளாட்லாம். அதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேமரா பொறுத்த வரைக்கும் தான் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. கேமரா அந்தளவுக்கு நல்லா இல்லை, ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. ரொம்ப பயங்கரமான பிக்சர்லாம் தர கிடையாது. 15,000 எப்படி இருக்கணும், ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. ரொம்ப ஒரு மோசமும் கிடையாது, ரொம்ப ஒரு நல்லாயிருக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு ஓகேவான பிக்சர் குவாலிட்டி. நீங்கள் ஒரு கேமரா செக்மெண்ட் ஃபோன் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஃபோன் நிச்சயமாக பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. ஆனால் நீங்கள் ஒரு கேமிங் ஃபோன் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஃபோன் தான் பெஸ்ட் சாய்ஸ். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு என்ன ஃபோன் இருக்குது அப்படிங்கிற பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபைடாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பிளேஸில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா vivo T1 5G. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் இது ஆன்லைன் ஓரியண்டடாக தான் விவோ லான்ச் பண்ணாங்க. ஆனால் இந்த ஃபோன் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸ்னாப்ட்ராகனோட 695 ப்ராசர் தான் கொடுத்துருந்தாங்க, இதுவும் ஒரு 5G ஃபோன் தான். இதில் டிஸ்பிளேவும் சரி, டிசைன் சரி, லுக்கும் சரி, எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த ஃபோன் பார்க்கறதுக்கு ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோன் மாதிரியே இல்லை, ஓரளவுக்கு நல்லா ப்ரீமியமாக தான் இருந்தது. இதில் வந்து 50MP பிரைமரி கேமராலாம் கொடுத்துருந்தாங்க. இது வந்து கேமிங் ஓரளவுக்கு ஓகேவா நல்லா விளாட்லாம், ரொம்ப ஹேங்கிங் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்காது, ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது, ஒரு கேமிங் விளாட்றதுக்கும் ஒரு நல்ல ஃபோன் தான். அதே மாதிரி சாதாரண டேல பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருந்தது, பேட்டரி லைஃபும் நல்லா இருந்தது, ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் சப்போர்ட்டாக இருந்தது. இந்த ஃபோனில் உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கிறது இதோட கேமரா மட்டும் தான். ஏன்னா இந்த செக்மெண்ட்ல எந்த ஃபோனுமே இந்த அளவுக்கு கேமரா தரல, ரொம்பவே நல்லா இருந்தது. கேமரா கிளாரிட்டி வைஸும் சரி, ஃபோட்டோஸ்லாம் நல்லா கிறிஸ்பாக இருந்தது, வீடியோ குவாலிட்டியும் நல்லாவே இருந்தது. நீங்கள் 50,000 ஒரு கேமரா ஃபோன் எதிர்பார்த்துக்கிறீங்கன்னா vivo T1 தான் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்க முடியும். உங்களுக்கு 5G ஃபோன் கிடச்ச மாதிரி ஆயிடுச்சு, ஒரு கேமரா ஃபோன் கிடச்ச மாதிரி ஆயிடுச்சு. 15,000 ஒரு கேமரா ஃபோன் தான், இதுதான் பெஸ்ட் ஃபோன். இதில் கேமிங்கும் நல்லா இருக்கு, கேமரா பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது, டே டு டே லைஃப் யூசேஜும் நல்லா இருக்குது, பேட்டரி பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்காக தான் இதுக்கு நம்ம ஃபஸ்ட் பிளேஸ் கொடுத்துருக்கோம். இதில் மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு ப்ரோ கேமிங் அப்படிலாம் விளாட்றன்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் உங்களுக்கு சத்தியமாக செட் ஆகாது. இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு இன்னுமே கிளாரிஃபிகேஷன் கிடைக்காட்டி இதை நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு நார்மல் யூசேஜுக்கு, அது மட்டும் இல்லாமல் நான் அதிகமாக கேமிங்லாம் ப்ளே பண்ண மாட்டேன், அதிகமாக ஃபோட்டோஸும் எடுத்துக்க மாட்டேன், எனக்கு ஓரளவுக்கு பார்க்குறதுக்கும் ஃபோன் நல்லா இருக்கணும், நல்லா யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ரீமியமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் iQOO EZ6 5G போயிருங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு நல்ல ஒரு கேமிங் ஃபோன் வேணும், நான் பயங்கரமாக கேம் விளாண்டுக்கிட்டே இருப்பேன், இப்போ ஒரு நல்ல ஹை செட்டிங்கில் கூட விளாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போக்கோ M Pro 5G போயிருங்க. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு ஒரு நல்ல கேமரா குவாலிட்டி வேணும், நான் ஓரளவுக்கு கேமிங் விளாடுவேன், எனக்கு ஓரளவுக்கு நல்ல வேல்யூ ஃபார் மணி ஃபோன் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் vivo T1 5G போயிருங்க. அடுத்தது அந்த டாப் 3 என்ன லிஸ்ட் ரெடி பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நிச்சயம் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபைடாக், நான் கவி.